சென்னை அருகே 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை நவீனமயமாக்கிறது ஹூண்டாய் நிறுவனம். கூடுதலாக 155 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு. ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடித்த வேலை நிறுத்த போராட்டத்தை முடித்து மீண்டும் பணிக்கு திரும்பிய சாம்சங் தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 57,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மழைநீர் தேங்கி 542 இடங்களில் 531 இடங்களில் தண்ணீர் அகற்றம். 22 சுரங்க பாதைகளிலும் போக்குவரத்து சீரானதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிக்கை. அம்மா உணவகத்தில் ஒரே நாளில் 1,08,000 பேருக்கு இலவச உணவு. நிவாரண முகாம்கள் உள்பட 2 நாட்களில் சுமார் 10 உணவு வழங்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தகவல். கனமழையால் கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு 3வது நாளாக எச்சரிக்கை. குமரியில் 3வது நாளாக நீடிக்கும் கடல் சீற்றத்தால் கரையோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். கள்ளக்கடல் எச்சரிக்கையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வேளச்சேரி மேம்பாலத்தில் நிறுத்தப்பட்ட கார்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற உரிமையாளர்கள். மிக கனமழை எச்சரிக்கை விலக்கப்பட்டதால் நிம்மதி. சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு பூஜைக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. தினமும் 70,000 பேர் முன்பதிவு செய்யலாம் என்று தேவசம் போர்டு தகவல். பூர்விகா மொபைல் நிறுவன உரிமையாளர் வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் சஞ்சீவ் கண்ணா. ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பினார் தலைமை நீதிபதி DY சந்திரசூட். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முக்கிய விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி. போட்டி தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மழை குறுக்கிட்டதால் போட்டி தற்காலிகமாக நிறுத்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.